தமிழ் சினிமாவில் சான்ஸ் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி விமானத்தை பறக்கிற அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உயர்ந்திருக்கேன். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அது இல்லையாம்மா இப்போ போய் திடீர்னு சொல்கிறேன், இல்லை இல்லை சொல்ல தோணுச்சு சார், அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு சாவரத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அவர் ஃபோனில் இருந்த விமானத்துலேருந்து பேசியிருக்காங்க. ரொம்ப பிடிக்கும். அவனும் அதே மாதிரி பயங்கரமாக ஸ்பீடாக போட்டிருப்பேன், 120 என்னமோ போயிருக்கேன், ஆக்சிடெண்ட்டாக அப்படியே நொறுங்கி போய் செத்து போயிட்டு, அவனும் அதே மாதிரி கார் நொறுங்கி போய் செத்தான். இவங்க இறந்து 1 மாசத்தில் ஹீரோவாக நடித்தது அந்த பையன். அவங்க கூட எப்படி ஒரு படத்தில் நடித்த ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க. அது ஒன்று மீனா பண்ணான், அதனால் மீனா அது வேண்டாம் அப்படின்னு தூக்கிட்டு, அப்புறம் வந்து மீனா தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது மீனா என்ன கேட்குறாங்கன்னா, சௌந்தர்யா பண்ண அந்த கேரக்டர் நான் பண்ணிட்டோமான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை முடியாது, ஏன்னா இவங்களுக்காக ஒரு கதாபாத்திரம் தயாரிச்சிருப்பார். ஒரு அழகான இல்லை ஒரு பாடகி மாதிரி ஒரு நல்ல கதாபாத்திரம். அவருக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்தது, எப்படியாவது இவங்களை கவுத்துடலாம் அப்படின்னு காதலிச்சாரு. ஆமாம் காதலிச்சாரு. சில பேர் அந்த கல்யாணம் வரைக்கும் போகலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எவ்வளோ நடிகை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, சில நடிகை வந்து ரொம்ப கோமியான நடிகை, எல்லாருக்கும் பிடிச்ச நடிகைன்னு சொல்லுவாங்க, வந்து சௌந்தர்யா. அவங்க இறப்பு அப்படிங்கிறது வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ளாக முடியாத ஒரு விஷயம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய மர்மமான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, உண்மை தானா? ஆமாம், ஒரு அழகான பொண்ணு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அழகு இருக்கிறதுல ஆபத்து தான் இருக்கத்தான் செய்யும். அது பல வகையில் வந்து ஒரு நேரடியான ஆபத்து இருக்கும், சில மர்மமான ஆபத்தாக இருக்கும். சில பேர் அவர் வந்து அவங்களுடைய அழகு அது சௌந்தர்யான்னு சொல்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சௌந்தர்யமான அழகான நடிகை. ஒரு சாதாரண ஒரு விஸ்வாமித்திரர் வந்து இவங்க வந்து ஆனதுனால அவர் தன்னுடைய தவ கோலத்திலே கலக்கிச்சார்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சௌந்தர்யாவை பார்க்குற ஆட்கள் பெரும்பாலான ஆட்கள் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கணும்னு நினைக்கிறவன் சரி, பெண்ணே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனும் சரி, இவங்கள பார்த்தான்னா ஒரு முறை பார்த்தான்னா கண்டிப்பாக அவங்க ஸ்மைல் அவங்க சிரிப்பு அதை பார்த்து கம்ப்ளியே கொஞ்சம் மெய் மறந்து போயிடுவாங்க. அவங்க மேலே ஒரு அந்த அளவுக்கு ஒரு அந்த 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 அழகு அந்த மென்மை அந்த ஒரு தன்மையான ஒரு நளினம் அந்த கண்களில் இருக்கிற அந்த காந்த சக்தி அந்த சிரிப்பு எல்லாமே வந்து ஈர்த்து அவரை தூக்கி போட்டோம். அதாவது இந்த கொத்திக்கிட்டு போனாலே அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஒரு கொத்திக்கிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி சுஜாதா சொல்லுவா, அவருடைய அவருடைய இடுப்பு மடிப்பு என்னை கொக்கி போட்டு இழுத்துட்டு போச்சுன்னு சுஜாதா ஒரு கதையில் வர்ணனை பண்ணுவார். அந்த மாதிரி அவங்கள பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும். யாராக இருந்தாலும் ரசிப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு பேரழகியாக இருந்தாங்க, அதனால் எல்லோரும் விரும்பினாங்க. சாதாரண பாமர மக்கள் உட்பட உங்களுக்கு எல்லோருமே நடிகர்கள் டைரக்டர்கள் எல்லோருமே அவங்க மேலே ஒரு கிரேசியாக இருந்தாங்க. அந்த கிரேசியோடு தான் அவங்க வந்து இது பண்ணியிருந்தா பயணித்தாங்க அவருடைய வாழ்க்கையை. அவங்க வந்து ஒரு அழகாக இருக்கிறது ஆபத்து அப்படிங்கிறது இல்லை, அழகாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சினிமாவுக்கு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கை கொடுத்தது. அதனால தான் அவங்களுக்கு வந்து அவருடைய கன்னடத்தில் தான் அவங்க அப்பா வந்து ஒரு எழுத்தாளராக டைரக்டராக இருந்துருக்கார். அவரும் ஒரு இது அவங்க கன்னடத்தில் தான் முதல்ல ஒரு 2 படம் பண்ணாங்க. கன்னடத்தில் அந்த படங்கள் நல்லா போயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு அந்த தமிழில் வந்து பொண்ணுமணி அப்படிங்கிற படத்தை கார்த்திக் கூட பண்ணாங்க. ஃபஸ்ட்டு படம் அதுதான் வந்து ஆர்வி உதயகுமாருடைய அவர் டைரக்ஷன் பண்ணது. ஆர்வி உதயகுமார் மேலே ஒரு நல்ல பாசமாக இருந்தாங்க, ஏன்னா அவர் முதல்ல தமிழுக்கு கொண்டு வந்தவர் அப்படின்னு. அது கூட அந்த படத்தின் சக்ஸஸ், அதே சமயத்தில் அந்த படத்தில் அவங்க செஞ்ச அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக தமிழில் அதிகமான படம் நடிக்க காரணம் அதுதான். அதனால தான் அவங்க அந்த இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் வந்து உங்களை நீங்கள் எனக்கு சினிமாவில் தமிழ் சினிமாவில் சான்ஸ் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி விமானத்தை பறக்கிற அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உயர்ந்திருக்கேன். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அது இல்லையாம்மா இப்போ போய் திடீர்னு சொல்கிறேன், இல்லை இல்லை சொல்ல தோணுச்சு சார், அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு சாவரத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அவர் ஃபோனில் இருந்த விமானத்துலேருந்து பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் குட்டிக்கரணம் போட்டு இது பண்ணியிருக்கு. அவங்க சாவரத்துக்கு முன்னே கடைசியாக நடித்த படம் வந்து என்டிஆருடைய பேரன் ஒருத்தனுடைய படம். அது வந்து அந்த அவர் வந்து அந்த தப்பாக அவர்லாம் சொல்ல முடியாது, ஒரு நல்ல பையன்தான், அவர் நல்லா நடிச்சிருந்தார். இதில் என்ன ஒரு சோகம்னா, இவங்க இறந்து 1 மாசத்தில் அந்த பையனை இறந்துட்டான். எப்படின்னா அவனும் ஒரு விபத்தில் தான் இருந்தான்.
அது காரில் வந்து அவர் சில பேர் ஸ்பீடாக கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அவனும் அதே மாதிரி பயங்கரமாக ஸ்பீடாக போட்டுருப்பேன், 120 என்னமோ போயிருக்கேன், ஆக்சிடெண்ட்டாக அப்படியே நொறுங்கி போய் செத்து போயிட்டான். அவனும் அதே மாதிரி காரில் நொறுங்கி போய் செத்தான். இவங்க இறந்து ஒரு மாதத்தில் ஹீரோவாக நடித்தது அந்த பையன். அவங்க கூட எப்படி ஒரு படத்தில் நடித்த ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க, அது ஒன்றும் தெரியல. அது வந்து இவர் ஒரு இவர் கார் ஓட்டி அகஸ்மத்தாக தான் நடக்குது, யாருமே இது பண்ணல. ஆனால் இவங்க மேலே ஒரு ஒரு இவங்க தான் ஒரு வேலை வந்து எம்பி ஆகிருக்கலாம், அது ஒரு மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் அவங்க பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் தான் எல்லாமே. தமிழில் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா தவசி, இவர் பாக்கிய, இவர் கூட ரெண்டு படம் பண்ணி விஜயகாந்த், ரஜினி கூட படையப்பா, அப்புறம் இன்னொரு படம் அந்த சுந்தர் சி டைரக்ஷன் பண்ண ஒரு அருணாசலம், இந்த ரெண்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட் படம். ரஜினி சாருக்கு அவங்க ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயினாக இருந்திருக்காங்க. படையப்பா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, படையப்பா படத்தில் முதல்ல வந்து மீனாவை வந்து இது கேட்டாங்க, அந்த ஒரு இந்த கேரக்டருக்கு, அந்த ரம்பா கேரக்டர் இல்லை அந்த ரம்யா கிருஷ்ணன் கேரக்டருக்கு கேட்டாங்க. ரம்யா கிருஷ்ணன் கேரக்டருக்கு கேட்டு அதை கொஞ்சம் இதெல்லாம் மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பண்ணி பார்த்தாங்க, வரல. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஒரு அரகண்டாக இருக்கணும், கொஞ்சம் உயரமாக இருக்கணும், அதே சமயத்தில் இந்த அந்த ஒரு தெனாவட்டா ஒரு திமிரா அப்படி பேசக்கூடிய இதெல்லாம் வரணும். அதை வந்து இவங்க பண்ணாங்க, ஆனால் கொஞ்சம் மென்மையாக தான் இருந்தது மீனா பண்ண. அதனால் மீனா அது வேண்டாம் அப்படின்னு தூக்கிட்டு, அப்புறம் வந்து மீனா தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது மீனா என்ன கேட்குறாங்கன்னா, சௌந்தர்யா பண்ண அந்த கேரக்டர் நான் பண்ணிட்டோமான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை முடியாது, ஏன்னா சௌந்தர்யாவை செலக்ட் பண்ணது ரஜினி சார், அவருடைய சாய்ஸ் அது, சௌந்தர்யா அவங்க சாய்ஸ், அதனால் நீங்கள் பண்ண முடியாது, இது வேணால் முடியும் அப்படின்னா அதை இதுவும் பண்ண முடியல. அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து ரம்யா கிருஷ்ணன் கொண்டு வராங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்து இப்போ டைரக்டர் கூட ஒரு 4-5 படங்கள் பண்ணுறாங்க சௌந்தர்யா, இவங்க ரம்யா கிருஷ்ணன். சௌந்தர்யா அந்த படத்தில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு அந்த படம். அதனால் ரஜினியுடைய மனசை கவர்ந்த ஒரு நல்ல நடிகையாக இருந்தாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் கூட பண்ண அவங்க தவசி, இன்னும் ரெண்டு ஒரு படம் பண்ணாங்க, ரெண்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நல்ல ஜோடி அது, நல்ல ஒரு ஒன்றை நினைச்சேன், நான் ஒன்றை நினைச்சேன், அந்த பாட்டு அந்த டான்ஸு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கும். அந்த படத்தில் கூட இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வந்திருப்பாங்க. அவர் நல்ல ஒரு நடிகை, நல்ல ஒரு பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி இவன் அப்படிங்கிற பேரில் தான் இவர் பார்த்திபன் ஒரு படம் பண்ணார் நினைக்கிறேன். இவங்களுக்காக அந்த கதாபாத்திரம் இவன் தான் நினைக்கிறேன் இவங்களுக்காக ஒரு கதாபாத்திரம் தயாரிச்சிருப்பார். அவர் அழகான இல்லை ஒரு பாடகி மாதிரி ஒரு நல்ல கதாபாத்திரம். அவருக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்தது, எப்படியாவது இவங்களை கவுத்துடலாம் அப்படின்னு காதலிச்சார். ஆமாம், காதலிச்சார். சில பேர் அந்த கல்யாணம் வரைக்கும் போகலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சார். ஆனால் அவங்க பிடி கொடுக்கல, அந்த சைட்லேருந்து பிடி கொடுக்கல, அவங்க இதுலேருந்து அந்த மாதிரி வரல. ஏதோ பேசிக்கலாம், பார்த்துக்கலாம், வாங்க, அவ்வளோதான். இப்போ பல நடிகர்கள் அவங்கள வந்து காதலிச்சிருக்காங்க, பல பேர் காதலிச்சாங்க, பல பேர் இது பண்ணியிருக்காங்க வைங்களேன், பல பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது சில பேர் நடந்திருக்கும், சில பேர் நடந்திருக்காது. ஏன்னா எல்லோரும் விரும்புகிற அத்தனை பேரும் இவங்க காதலிக்க முடியாது இல்லையா. இவங்க அழகாக இருக்காங்க, நல்ல பேரழகி அப்படிங்கிறனால எல்லோருக்குமே அவங்க மேலே ஒரு பெயர் ஈர்ப்பு, பெரிய கிரேஸ் இருந்தது. அதை தாண்டி இவங்க வந்து படங்களில் நடிக்க வந்தாங்க. ஒவ்வொரு படமாக பார்த்தீங்கன்னா ஒரு செலக்ட் பண்ணி நடித்தாங்க. இவர் இதுதான் இருக்குது. இவங்க எங்கே சார் படம் நடிக்கிறதை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக எப்படி போனாங்க? இவங்க நல்லா போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து உங்களுக்கு வந்து சில அந்த அவருடைய குடும்பத்திலேருந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நிறைய உங்களுக்கு ஏறக்குறைய வந்து படங்கள் நிறைய போயிட்டுருக்கு, இருந்தாலும் கூட இப்போது இது சரியில்லை அப்படின்னு பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு குடும்ப சூழலின், அதாவது குடும்பத்துக்காக இது கஷ்டமெல்லாம் கிடையாது, குடும்பத்தின் மூலமாக நிர்பந்திக்கப்படும் போது சரி ஓகே கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு நடக்க போகுது. இந்த கல்யாணத்தில் போயிட்டு உள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது பிறகு தான் அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு இது இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க உடம்பு கொடுக்கல, அது நல்ல விதமாக இருந்ததுன்னு தெரியல. இது வரைக்கும் அவங்க கல்யாணம் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எது இருந்தாங்க தெரியல. அப்படியா? ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் தானே அவங்களுக்கு வந்து அந்த ஹெலிகாப்டர் இதே நடக்குது, அதுக்கு முன்னே வரைக்கும் இல்லையே. அழகு பெருசாக ஏற்றம் இல்லைன்றீங்க. ஆமாம், அது வேற ஒரு விஷயமா ஏதாச்சும் வந்து, அதாவது இவங்க அழகான பெண் சொல்லும்போது இவங்க ஒரு பேரழகி என்னென்ன இது பண்ணிருப்பா இது இருக்கும், அது அவங்க கணவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் மூலமாக ஏதாச்சும் டார்ச்சர் இருக்கலாம், இது இருக்கலாம், அந்த டார்ச்சரை மீறி ஏதாச்சும் அந்த அவங்களுடைய வேணும்னு கொல்லப்பட்டாரா அல்லது இயற்கையாக நடந்ததான்னு தெரியல. அது
இயற்கையாக நடந்த மாதிரி தான் அது. போய் கணவர் அப்புறம் என்ன சார் ஆச்சு? அதுக்கப்புறம் அவங்க அப்படியே தனியாக தான் இருக்காங்க. அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்க, வேற கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவரா? ஆமாம், பண்ணியிருக்கலாம். அவர் எங்கேயுமே இதை பற்றி பெருசாக பேசல, பெருசாக பேசலை. பெருசாக நீங்கள் வந்து பேசப்படும் போது அவர் மேலே வேற மாதிரி நீங்கள் ஒரு இது வரும், பார்வை போகும், அவர் மேலே ஒரு சந்தேக பார்வையும் வரும். அதனால் வந்து அவங்க அதெல்லாம் அந்த விஷயத்த ஒன்றும் கண்டுக்காத மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அவரையும் அவங்க யாரும் கண்டுக்கல பெருசாக. அவருக்கும் இதில் சந்தேகம் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வெளில வந்து பேச, வெளியே வந்து பேசுகிறேன். பேசுனா அவரும் பாதிப்பார்ல, ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். கட்சி அரசியலுக்காக நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் இது பண்ணியிருக்கலாம், அவங்கள நிர்பந்தப்படுத்திருக்கலாம், யாராவது இப்போ அனுப்ப யாரையாவது அனுப்பலாம் அப்படின்னு நிர்பந்தப்படுத்திருக்கலாம் இல்லையா சொன்னிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேள்விகள் எழுவுங்கிறனால அவங்க அவங்களும் பெருசாக இது பண்ணி மட்டும் படாமல் பேசிட்டாங்க. இதை பற்றி விசாரிக்கணும் சார் அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டாங்க. சினிமாவிலே இருந்திருந்தாங்கன்னா இன்னும் வந்திருக்காங்க, சினிமாவில் இருந்து தான் இன்னும் வந்திருக்காங்க வந்திருப்பாங்க. அநேகமாக அந்த கட்சியிலே இருந்தது எம்பியும் ஆகியிருப்பாங்க, அரசியல் ரீதியாக கொஞ்சம் வளர்ந்து போயிருப்பாங்க வைங்க. சினிமாவில் இன்னும் கொஞ்சம் சென்று இருந்திருந்தா அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி நிம்மதியாக இருந்திருப்பாங்க. கல்யாணம் ஆகாமல் நிம்மதியாக ஒரு சினிமாவில் அப்படியே நடித்தோம் வந்தோம் நடித்தோம் அப்படின்னு சம்பளம் வாங்கினோம் அது பாட்டில் வில் அப்படியே போயிட்டே இருக்கலாம் சந்தோஷத்தோடு. அவங்க வீட்டில் உள்ள என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்திருக்காங்க. ஆமாம், வீட்டில் உள்ளும் கேட்டு தானே கல்யாணம் ஆன பிறகு அவருடைய அப்பா அம்மா இருக்கும் சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கேட்டாகணும் இல்லையா. தனியாக இருக்க முடியாது, ஏன்னா ஒரு பெண் தனியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வேலி இல்லாத மரத்தை வந்து கண்டவன் கல்லெறிவான், கண்ட நாய் பேய் எல்லாமே வரும். அதுக்காக தான் அவங்களுக்கு யாராச்சும் ஒவ்வொரு பொண்ணும் வந்து ஏதாச்சும் ஒரு நடிகையும் பாதுகாப்பு தனக்குன்னு வச்சுக்குவாங்க. தமிழ்நாட்டில் வந்த நடிகை ஆனாலும் சரி, ஹிந்திக்கு போகிற நடிகை ஆனாலும் யார் எவருடைய பாதுகாப்போடு இருப்பாங்க. இப்போ ஹேமா மாலினி இருந்தாங்க அப்படின்னா நார்த்தில் போகும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் வாங்கும்போது என்ன ஒரு நடிகர்களுடைய தொல்லை இருக்கும்போது அதிகமாக நாங்கள் லவ் பண்ணுறேன் இது பண்ணுறேன் பல பேர் அவங்கள லவ் பண்ணாங்க, பல பேர் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதில் அவங்க யாரை வந்து சூஸ் பண்ணாங்கன்னா தர்மேந்திரா, அவர் கூட தான் அதிகமாக பணம் பண்ணாங்க. அதனால தர்மேந்திரா கூட இருக்காங்கன்னு சொல்லும்போது மற்ற ஆட்கள் கிட்ட வர மாட்டாங்க. ஓகே ஓகே. அதாவது இங்கே ரோஜா இருக்கும்போது நான் செல்வமணியை காதலிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவன் செல்வாயின் ஆள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போதான் அவங்க அது அதுன்னு சொன்னாங்க. அதனால தான் மற்ற நடிகர்கள் என்கிட்ட அதிகமாக அத்துமீறலை, ஏன்னா நான் செல்வாவுடைய மனைவி லவர்ன்னு சொன்னதுனால யாரும் அத்துமீறலைன்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி அதுக்கு யாராவது ஒருத்தர் கூட இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு ஒரு வேலி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யாரும் உள்ளே வரமாட்டாங்க. இல்லாட்டி அதை மீறி அதிகாரிகள் அவங்க இவங்க யாராவது ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு பாலியல் தொந்தரவுகள் வரும். இவங்களுக்கும் வந்திருக்கலாம், ஒரு பேரழகின்னு சொல்லும்போது பல பேர் இது பண்ணியிருக்கலாம், ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம், பல பேர் வந்து கிடைக்கல அப்படிங்கிற வஞ்சன்ஸும் இருக்கலாம், அல்லது வந்து இவங்க இவங்கள ட்ரை பண்ணி எதுவும் முடியாமல் போனதுக்காக ஒரு இதுவும் பண்ணலாம், அல்லது இவங்களை ட்ரை பண்ணி எதுவும் அவங்க சாகும் போது அவங்க பிரெகனண்டாக இருந்தாங்க, அதுவும் ஒரு முக்கியமான. ஐயோ, அது ரொம்ப கொடுமையான விஷயம். பிரெகனண்டாக இருந்தாங்க, அவங்க 2 மாதம் கர்ப்பம் இன்னமும் பிரெகனண்டாக இருந்தாங்க. அதனால் அவங்க வேறொரு சோர்ஸுக்காக கூட இது பண்ணியிருக்கலாம், கிடைச்சி அல்லது கிடைச்சதுனால வந்து இவங்க இதாகிடுமோ வெளியே சொல்லிடுவாங்களோங்கிறதுக்காக கூட ஆயிருக்கலாம். அது வந்து ஒரு அனுமானங்கள் தான், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னா அது நமக்கு சரியாக தெரியாது. அது வந்து அவங்க ஒரு ஃப்ளைட் அந்த இது ஹெலிகாப்டர் அப்படியே ஒரு குட்டிகரணம் போட்டு அப்படியே விடுது, அப்படியே வெடித்து சிதறுது. அதில் வந்து ஒரு ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம், ஒரு நல்ல நடிகை, அழகான நடிகை, எல்லோரும் ரசித்தார் ஒரு நடிகை. பல நடிகைகளுடைய மரணம் வந்து மர்மமாகவே முடிஞ்சிருக்காங்க சார் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஏதாச்சும் ஒரு காரணத்தோடு ஒரு காரணம் இருக்கும், அதில் சரியான காரணங்கள் வெளியே வராது, ஏதோ ஒரு காரணம் போந்துடும். இப்போ சில்க் சுமிதா, ஷோபா எல்லாமே அப்படி தானே தூக்கு போட்டு செத்துட்டாங்க, இவங்களும் தூக்கு போட்டு செத்துட்டாங்கன்னு தான் சொல்லப்பட்டதே தவிர கொல்லப்பட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுதான் அந்த மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான், ஒரு இதுதான் மர்மமான முறையில் இறந்தாங்க. ஒரு நல்ல நடிகை, நல்ல நடிகை, ஒரு அழகான நடிகை, குடும்ப பாங்கான ஒரு நடிகை. ஆமா, தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவை இழந்துடுச்சு. பேரழகி, ஒரு உண்மையான சொல்லணும், ஒரு பேரழகி, ரொம்ப ரசிக்கிற. அதாவது உங்களுக்கு அந்த நீங்கள் பார்த்திபன் படத்தில் ஒரு ஒரு அவங்க ஒரு பாடகியாக இது பண்ணியிருப்பார், ஒரு புடவையோடு அவ்வளவு அழகாக இருக்கும், அவ்வளவு நளினமாக அவ்வளோ அழகாக இருக்கும். புடவையோடு கொஞ்சம் உயரமாக அப்படி நடந்து வரும் பாடகியாக வந்து வரும்போது அத்தனை அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீனும், அப்படியே ஒரு மனசை டச் பண்ணுற மாதிரி இருக்கும், கவர்ற மாதிரி இருக்கும் அந்த ஒரு சீன். அந்த அதாவது அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கிறத பார்த்திபன் தன்னுடைய கண்ணால் அதை பார்த்து அவர் காதலித்து இந்த சீனை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் விரும்ப நான் விரும்ப இருக்கலாம். அவர் வந்து இதெல்லாம் நல்லா ஒரு இதுவாக செய்வார், க்ரியேட்டிவிட்டியாக செய்வார்.
அதனால அந்த அவங்களுடைய அழகை அப்படியே ஒரு அப்பா இதை ஒரு கேமரா வழியாக நல்லா வடிவிச்சார். ஒரு பாடகியாக வரும்போதாங்க அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக இது கொஞ்சம் வருத்தமான விஷயமா தான் இருக்குது. ஓகே சார், நன்றி சார். மீண்டும் பல உண்மை தகவல்களோட பரபரப்பான விஷயத்தோட சந்திக்கலாம். நன்றி சார், நன்றி.